நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லா வருஷமும் எங்க வீட்டுல மகாசிவராத்திரி அன்னைக்கு விசேஷ பூஜைலாம் நடக்கும், நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும். நீங்க விருப்பப்பட்டா நாம அன்னைக்கே பாக்குவத்தில கூட மாத்திக்கலாம். எங்க மனசுல இருக்கிறத நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க. நிக்கில் உங்க கூட வரலீங்களா? என்னோட எல்லா பிசினஸையும் நிக்கில் தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கான், அதனால அவன் ரொம்ப பிஸியா இருக்கான். நாங்க இப்படி பூஜா கோவில் சுத்திக்கிட்டு இருக்கோம். நான் சொல்றது கரெக்ட் தானே? பசங்க தானே எல்லாத்தையும் பாத்துக்கணும். ஆமா, நீங்க சரியா தான் சொல்றீங்க. அது வந்து கார்த்திக்கும் அர்ச்சனாவும் வரலீங்களா? அது வந்து என்னன்னா, கார்த்திக் ஒரு மீட்டிங்ல பிஸியா இருக்கான், அது முடிஞ்ச உடனே வந்துருவாங்க. அர்ச்சனாவும் கார்த்திக் கூட வரேன்னு தான் சொல்லிருக்கா. ஓ சரி சரி, வாங்க நாம போய் பூஜை ஆரம்பிக்கலாம். வாங்க, நீங்க போய் பூஜை ஆரம்பிங்க, நாங்க முதலியே பூஜையை முடிச்சிட்டோம். நாங்க கிளம்புறோம், நாளைக்கு உங்க வீட்டுல சந்திக்கலாம். சரி போயிட்டு வாங்க. வாங்க வருங்க, கிளம்புறோம். சரி லக்ஷ்மி, இங்க பாரு, இன்னொரு முறை போன் பண்ணி பாருமா, உன் அண்ணன் எங்க இருக்காருன்னு முதல்ல கேளு. சரிம்மா. நீ எங்க போய் தேடுவ அக்கா? ஒரே ஒரு தடவை போய் பாத்துட்டு வர, அவங்க ஒருவேளை நம்மள தேடிக்கிட்டு இருக்கலாம்ல. நான் இப்ப வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரமா வந்துரு சாந்தி. சரி. நடக்க முடியும், கொஞ்சம் அங்க பாருங்க. ஓ, நீங்க இத கொஞ்சம் வச்சுக்கங்களேன், நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வந்துறேன். கொஞ்சம் வழி விடுங்க. என்னங்க இது, இவங்க யாரையுமே காணுமே. எனக்கும் புரியல அர்ச்சனா, உனக்கு ஒன்னும் ஆகல. நம்ம அந்த அர்ச்சனா அம்மா நீங்க? ஆமாமா, நல்லா இருங்க மாப்பிள்ள. அர்ச்சனா, நீங்க ரெண்டு பேரும் தனியா எதுக்காக நின்னுட்டு இருக்கீங்க? அம்மா, நாங்க தனியா வரல, வீட்டுல இருக்கிறவங்களை தேடுறோம். அவங்க எல்லாரும் இங்க பூஜைக்கு வந்திருக்காங்க. நீங்க அம்மா பெரியம்மா யாரையாவது பாத்தீங்களா? இல்லம்மா, நான் வேற யாரையும் பார்க்கவே இல்ல. நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாக்குறேன். அர்ச்சனா, இது புரியும். லட்சுமி கிட்ட இருந்து மிஸ் கால்ஸ் வந்திருக்கு. அப்படியா, கால் பண்ணுங்களேன், அவங்க எல்லாரும் நமக்காக தான் காத்துட்டு இருப்பாங்க. எங்க போயிட்டாங்களோ. எல்லாமே நல்லதுக்கு தான், நாம வந்துட்டோம், முதல்ல பூஜை ஆரம்பிப்போம். ஆனா கார்த்திக் இன்னும் வரலையே. எவ்வளவு நேரம் தான் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது? வரணும்ன்ற அக்கறை இருந்தா கண்டிப்பா வந்திருப்பாங்க. சுத்தமா சிக்னல் இல்ல. ஒருவேளை அவங்க பூஜை ஆரம்பிச்சிருப்பாங்க. பாத்தீங்களா கார்த்திக், நம்ம வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. என்ன பண்றது அர்ச்சனா, இப்ப அவங்கள எங்கன்னு போய் தேடுறது? மாப்பிள, வேண்டனா நான் போய் தேடி பாக்கட்டும்? இல்ல இல்ல, வேண்டாமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க பூஜையை முடிச்சிட்டீங்க? இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிக்க போகுது. அங்க பாத்தியா, உங்க அப்பா, சித்தப்பா, சித்தி எல்லாரும் இருக்காங்க. நாங்களும் அர்ச்சனை பண்றதுதான் வந்தோம், ஆனா கியூ ரெண்டு பக்கமும் ரொம்ப லெங்தா இருக்கே.
அர்ச்சனா இப்ப என்ன பண்ணலாம்? அம்மா கூட போய் பூஜை பண்ணிடலாமா? கார்த்திக், இன்னும் கொஞ்ச நேரம் தேடி பார்க்கலாமே. அர்ச்சனா, டைம் ஆயிட்டே இருக்குல்ல. அம்மா அவங்க எல்லாரும் பூஜையை முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் பூஜையை முடிக்கணும்னா பேசாம இவங்க கூடவே போய் பூஜை பண்ணிடலாம். எங்க போய் தேடுறது? எங்க பாருங்க மாப்பிள, உங்களுக்கு சரின்னு படுறத பண்ணுங்க. சரிம்மா, அர்ச்சனா வா போலாம். இல்லைனா நம்மளால அந்த பூஜையை செஞ்சு முடிக்க முடியாது. வாமா போலாம். வா அர்ச்சனா, வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூஜைக்கு கூட வரல. கவலைப்படாத சாந்தி, வா போலாம். அர்ச்சனா, அவ பிறந்த வீட்டு ஆளுங்களோட தான் பூஜை பண்ணணும்னு நினைச்சிருந்தா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நம்ம அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம்ல. கார்த்திக்கும் இப்ப ரொம்பவே மாறி போயிட்டான். அவங்க சந்தோஷமா பூஜை பண்ணிட்டாங்க. என்னாச்சு? ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? ஐயா வணக்கம். நாளைக்கு பூஜை கூப்பிட்டீங்கள, நாங்க எல்லாருமே வந்துடுறோங்க. கண்டிப்பா வந்துருங்க. அம்மா, கார்த்திக் வரலீங்களா?
நாளைக்கு பூஜைக்கு வரும்போது நீங்க கார்த்திகை பார்க்கலாம். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்க, வாங்க போலாம். அம்மா சாந்தி, போலாங்கா. பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது கூட எனக்கு வந்தனா ஞாபகமா தான் இருந்தது. கடவுளால அவளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. அக்கா, ஏன் நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க? அம்மா தான் வந்தனா கூட இருக்காங்கல்ல, அதுவும் இல்லாம டாக்டர் கூட வந்து பாத்துட்டு போயிருக்காங்க. சொல்ல போனா இன்னைக்கு பூஜை ரொம்ப நல்லா நடந்தது. ஆமாப்பா, உங்களால எங்களோட பூஜையும் நேரத்துக்கு முடிஞ்சது. இல்லைன்னா நாங்களும் இந்த லைன்ல நின்றுதான் பூஜை பண்ணிருக்கோம். ஆமாப்பா. என்ன விஷயம் அர்ச்சனா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல சித்தப்பா, அது நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, அம்மாவும் மற்றவங்களும் எங்க இருக்காங்கன்னே தெரியல. ரொம்ப நேரம் நாங்க அவங்களை தேடணும், எங்கன்னே தெரியல. அவங்க பூஜையை முடிச்சாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அர்ச்சனா, இந்த கூட்டத்துல நாம அவங்களை எங்க தேடுறது? அம்மா அர்ச்சனா, நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா. அவங்க இங்க இருக்காங்கன்னா அவங்க போறதுக்குள்ள நம்ம பாத்திரலாம். மாப்பிள வாங்க. சரிப்பா. ஏற்கனவே வீட்டுல நிறைய டென்ஷன், அதனால வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பூஜைக்கு வந்தா நல்லா இருக்கும் நினைச்சேன். ஆனா இப்ப பாருங்க, எங்களால சேர்ந்து பூஜை கூட பண்ண முடியல. அர்ச்சனா, இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு? சரி வாங்கம்மா, நேரமாகுது, நாம கிளம்புறது நல்லது. அம்மா, நாளைக்கு காலையில நீங்க எல்லாம் வரீங்கல்ல? எல்லாரும் வரும், குடும்பத்தோட வரும். அப்புறம் நாங்க வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாம் மார்க்கெட்டுக்கு போய் வாங்க வேண்டியிருக்கு. அம்மா, அங்க குழந்தைக்கு தேவையான பொருள் வாங்குற கடை இருக்குல்ல, அந்த கடை பேர் கூட அது என்னது? பேபி ஷாப் தானே? நீங்க அந்த கடை பத்தி தானே கேக்குறீங்க? ஞாபகம் வந்துருச்சு, அந்த கடை பேரு பேபி ஷாப். நீங்க அங்கதான் இருக்கீங்களா? எங்க வீடு அங்கதான் இருக்கு. நீங்க சாந்தி ஆண்டி வீட்டுல தானே இருக்கீங்க? உங்க வீட்டு பக்கத்து வீடு இருக்குல்ல, அதுக்கு ரெண்டு வீடு தள்ளி தான் எங்க வீடும். கலா பிளாட்ஸ் இருக்குல்ல. அப்படியா? இதுவரைக்கும் நான் உங்களை அங்க பார்த்ததே இல்லையே. என்னோட பேரு அர்ச்சனா. என்னோட பேரு பார்வதி. இதுக்கு முன்னாடி நான் உங்களை மீட் பண்ணதில்ல, ஆனா கோவில நான் அடிக்கடி உங்களை பாத்திருக்கேன். அப்புறம் நீங்க எங்க ரிலேஷன் வீட்டு மேரேஜ்க்கு வந்திருந்தீங்கல்ல, உங்க மாமியாரும் வந்திருந்தாங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, எனக்கு இதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்ல. சொல்ல போனா எனக்கே ஆச்சரியமா இருக்கு, பக்கத்து வீட்டுல இருந்து இதுவரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்ல. நேரம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா நான் வரேங்க. சரி, எங்களுக்கு டைம் ஆச்சு, கிளம்புறோம். பாய். ஓகே பாய் அர்ச்சனா. வர ஆண்டி. போயிட்டு வாமா. போலாம். கவேரி, எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு லக்ஷ்மி புகுந்த வீட்டுக்காரங்க வேற வருவாங்க, அவங்க வரும்போது எந்த குறையும் இருக்கக்கூடாது. சரிங்க. இன்னொரு விஷயம், நாளைக்கு பூஜைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வரட்டும், இன்னைக்கு மாதிரி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி. மாணிக்கம், பிரசாதத்தை உள்ள வச்சிருக்கேன். சரிங்க, கொண்டு போய் வச்சிடுறேன். லக்ஷ்மி, நந்தினி, போங்கம்மா, நீங்க ரெண்டு பேரும் போய் தூங்குங்க. அம்மா, அண்ணன் அண்ணியும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அவங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். இன்னும் அவங்க வருவாங்கன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? அவங்க வருவாங்களோ இல்லையோ, பூஜைக்கே அவங்க நேரத்துக்கு வரல, இப்ப எப்படி வருவாங்க? நாளைக்கு விரதத்துக்காக சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல, போய் தூங்குங்க, போங்க. மாணிக்கம், நீ கதவை சாத்திட்டு வந்துருப்போ. கார்த்திக் தம்பியும் மருமகளும் இன்னும் வரல. அவங்க கிட்ட இன்னொரு சாவி இருக்குல்ல, வரும்போது கதவை திறந்து வரட்டும். நீங்க ரெண்டு பேரும் ஏன் நிக்கிறீங்க, போங்க. சரிம்மா, நான் போறேன். நீங்களும் வாங்கக்கா, நம்மளும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நாளைக்கு நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியிருக்குல்லக்கா. நல்ல வேலை வந்துட்டீங்க. கொஞ்சம் இருந்தா நான் கதவை போட்டி இருப்பேன், சின்னமா தான் கதவை போட்டு சொன்னாங்க. அம்மா,
அம்மா, நீங்க எல்லாரும் எங்க இருந்தீங்க? உங்களை நாங்க கோயில்ல ரொம்ப நேரம் தேடணும். அங்க இருந்த கூட்டத்துல உங்களை கண்டுபிடிக்க முடியல. கூட்டம் என்னமோ அதிகமா தான் இருந்தது. நானும் உங்களை தேடி வந்தனே. அம்மா, நான் போன் பண்ணி பார்த்தமா, ஆனா போன் ரீச் ஆகல. அப்படியா? நீ எங்களுக்கு போன் பண்ணியா? ஆமாமா, லக்ஷ்மியோட மிஸ் கால்ஸ் பார்த்தேன். அதனால தான் நான் சொல்ல வேண்டாம் கார்த்திக். போன் பண்ண கூட்டமா இருந்தது. நீங்க ரெண்டு பேரும் பூஜை பண்ணிட்டீங்கல்ல, இப்போ இத பத்தி நான் பேசி என்ன பிரயோஜனம்? அம்மா, அங்க நாங்க உங்களை ரொம்ப நேரம் தேடணும். அப்ப நாங்க அர்ச்சனா, இந்த விஷயத்தெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு விரதத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். அர்ச்சனா, நிக்கிலுக்கும் லக்ஷ்மிக்கும் நிச்சயதார்த்தம் இருக்கு, அதனால நீங்க வாங்கக்கா போலாம். அவங்களுக்கு தான் இப்ப எல்லா விஷயமும் தெரியுதே. காலங்காத்தலாம் கொடுங்க, அந்த அல்வாவை நான் செய்யறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நீங்க பால் எடுத்துட்டு வந்து சூடு பண்ணுங்க. குமுதா, அது கூட இந்த பழத்தை எல்லாம் நான் கொண்டு போய் வெளியே வைக்கிறேன். அதுக்குள்ள நீ டீ போடு. எல்லா ஏற்பாட்டையும் எப்படி பண்ண போறேன்னு தெரியல. இன்னும் நாம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. பண்டிதர் சரியான நேரத்துக்கு வந்துருவாரு. வந்துருவாருக்கா. அர்ச்சனா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காளா? நம்ம கூட சேர்ந்து இன்னைக்கு இவ விரதமும் இருக்க போறது இல்ல போல இருக்கே. சரி வா, போய் சமையல் வேலைய கவனிக்கலாம். மாணிக்க என்ன செஞ்சிருக்காரோ என்ன செய்யலையோ எல்லாத்தையும் நாம தானே பாக்கணும். வா. சரி. பரவாயில்லையே, மாணிக்கமும் குமுதாவும் சேர்ந்து எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. ஆமாங்க சித்தி, ரொம்ப நல்ல வாசனை வருது இல்ல. உட்காருங்க, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். சரிக்கா. நீங்க உட்காருங்க பெரியமா, நான் டீ போட்டு கொண்டு வந்துட்டேன். அண்ணி, நீங்க எப்ப எந்திரிச்சீங்க? அண்ணி மட்டும் சீக்கிரமா கீழே வரலனா எந்த வேலையும் நேரத்துக்கு முடிஞ்சிருக்காது. குமுதா, நீ போ, சீக்கிரமா போய் இன்னும் கொஞ்சம் பூரி எடுத்துட்டு வா. சரி. என்னங்க பெரியமா? லக்ஷ்மி, நீ ஃப்ரூட் சாப்பிடுறியா? ஆமா அண்ணி, நான் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட போறேன். காலங்காத்தாலே என்னால பூரி இல்ல சாப்பிட முடியாது. இல்ல இல்ல, நீ இந்த பூரியும் சாப்பிடணும், இல்லைன்னா சாயங்காலத்துக்குள்ள ரொம்ப வீக் ஆயிடுவேன். நீங்க உட்காருங்க பெரியமா. அம்மா,